வணக்கம் நண்பர்களே, ஜோதிடம் ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து சில பயனுள்ள சில மந்திரங்கள் பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போனோம் நண்பர்களே. இப்போ வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன்ன்றது அவ்வளோ பெரிய வந்து ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்க, ஓகேங்களா? நம்ம சாதாரணமாக பேசும் வார்த்தைகள் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சாதாரண அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதை விட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்தசஷ்டி கவசம், பெரிய புராணம், திருப்பாவை முதலான பெரிய ஒரு தமிழக ஆன்மீக படிப்புகள் இதெல்லாம் வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா மனதிற்குள்ள ஒரு பெரிய சக்தி ஒன்று உருவாகும். இதற்கு வந்து வந்து ஒரு ஈடு இணையான ஒரு இதுவுமே இல்லை. இவ்வளோ ஒரு பெரிய ஆற்றல் இந்த மந்திரங்களுக்கு உண்டு. அப்படி வந்து சில வந்து மந்திரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஜகங்க அப்படின்னு 108 முறை ஜெபிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கணபதியோட அருள் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? 108 முறை ஓம் ஜகங்க என்று 108 முறை ஜெபித்தால் கணபதியின் அருள் கிட்டும். ஓம் நமச்சிவாயா என்று ஜெபித்தால் காலனை வெல்லலாம், ஓகேங்களா? ஓம் நமச்சிவாய நமா என ஜெபித்தால் பூத கூட்டங்கள் வசமாகும், துஷ்ட தேவதைகள் அழியும், மன்னர்கள் அருள் கிடைக்கும். ஓம் நூம் பயப்பியும் சிவாய நம என்ற இந்த மந்திரத்தை ஜபித்தால் துன்பங்கள் விளங்கும், 6 சாஸ்திரங்களையும் 4 வேதங்களையும் அறிய உதவும். ஓம் நூம் பயப்பியும் சிவாய நம, சிவாய ஓம் என்று சொன்னால் திருமாலின் ஆற்றல் கிட்டும். மயனி சிவ சுவாகா என ஓதினால் ஆகாயத்தில் பறந்து செல்லும் சித்தர்கள் கீழிறங்கி வந்து சுமணக்குழியை தருவார்கள். மயன சிவ சுவாக அப்படின்னு சொன்னுங்க. இங் சிங் சங் ஓம் என்ற ஈசான மந்திரத்தை தனக்கு ஆபத்தான வேளைகளில் சூரியனுக்கு எதிராக நின்று கைகளை மேலே உயர்த்து ஜபிப்பவன் எல்லா பாவங்களிலிருந்து முழுமையாக நீங்குவான். சிங் சிங் சிவாய ஓ என ஜபித்து வந்தால் முக்காலமும் அறியும் ஆற்றல் உண்டாகும். ஓங்கிரியும் ஓம் நமச்சிவாயா என சொன்னால் வியாபாரம் நன்றாக நடக்கும். லீங்ஷும் சிவாய நம என ஜபித்தால் பெண்கள் வசியம் உண்டாகும். சவ்வும் நமசிவாய நம என ஜபித்தால் அரச போகம் கிட்டும். மந்திர ஜபம் பற்றி சித்தர்கள் குறிப்பது மசிவ என ஜபித்தாலும் நயவசிம ஜபித்தாலும் மோகனம் உண்டாகும். அகத்திய மகரிஷி சிவாய நம ஜபித்தால் மோகனம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி சில இந்த மந்திரங்களை தினசரி வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது உங்கள் நாளடைவில் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரும் மாற்றங்கள் எப்போவுமே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை நண்பர்களே. இதை வந்து நிறைய பேர் இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மந்திரங்களை ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ மறுபடியும் ஒரு தடவை வீடியோ ப்ளே பண்ணி அந்த மந்திரங்களை சொல்லும் போது அதை எழுதி வச்சுக்கோங்க. அது என்ன சொல்கிறன்றதை நோட் பண்ணி ஒரு குறிப்பாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு மறுபடியும் மறக்காது. பார்த்துட்டு இந்த மந்திரத்தை தினந்தனம் ஜெபிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஏற்படுற மாற்றங்களை நீங்களே உணர முடியும். அப்படி உணர்த்தும் போது நீங்கள் வந்து எங்களுக்கு அதை என்ன நடந்தது, என்ன மாதிரி இருக்குது உங்களுக்குன்றத வந்து ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களும் பயன்பெறட்டும். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க, ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. மீண்டும் ஜோதிட ரகசியங்கள் சேனலை ஒரு புதிய பதிவோடு உங்களை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஜோதிட ரகசியங்கள் சேனல் மற்றும் தேடல் உங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நமக்கு வந்து இந்த 2 சேனல்லையுமே நம்மக்கிட்ட இந்த பதிவுகள் பற்றி கேட்டிருக்கிறதுனால இந்த 2 சேனல்லையுமே நம்மளுடைய பதிவுகள் வரும். தெய்வங்களுடைய அருள் கிட்ட நமக்கு எந்த மூலிகை யூஸ் பண்ணும்? சாதாரணமாக மந்திரம் சொன்னால் நமக்கு அதனோட தெய்வங்களோட அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம செய்கிறோம். சில மூலிகைகள் வைத்திருக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுடைய தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். ஊமத்தை செடியில் ஒரு வகை வந்து மருள் ஊமத்தைன்னு சொல்லுவாங்க. அந்த செடிக்கு வந்து ஓம் தேவமோகம் வருக வருக என ஜெபித்து உருக்கி பன்னீரில் குழப்பி நெற்றில் திலகமிட தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிட்டும். இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய
பெரிய பெரிய கோவில்கள், பெரிய பெரிய ஒரு கோவில்கள் இருக்கிறவங்கலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்களோட நெத்தில் இருக்க விபூதி அந்த மாதிரிலாம் வந்து விபூதியும் வந்து வேறு மாதிரி தெரியும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்யப்பட்ட மைகள் தான். அடுத்தது ஆழம் விழுது அரசர்களை வசியப்படுத்த காரியம் நிகழ்த்த உதவுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. ஒரு ஆலமரத்தோட விழுது எப்படி வந்து யூஸ் பண்ணோம் பண்ணால் எல்லாமே வசியமாகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஆலம்பிருதோட வேர் பற்றி அது ஒரு பெரிய பதிவே போடலாம். ஆழம் விழுது இருக்கு இல்லையா, அதை ஒரு நாத்து கிழமையில் மகாமோகி நீராகாரம் மோகி செய்யே செய்யே என்னும் மந்திரம் மோதி ஒரே வெட்டா வெட்டி கையில் எடுத்து சட்டியில் போட்டு பஸ்பம் செஞ்சு நெற்றியில் திலகமாக இட்டு வர அரசர் மோகம் ஏற்படும். அதாவது அரசர்னால் அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் இருக்கும்போது அரசர்கள் பற்றிக்காக போட்டிருக்காங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அரசர்கள்னு சொல்லப்படுவது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, அவங்கள சந்திக்க போகும்போது, இல்லை அவங்களால ஏதாச்சும் காரியம் ஆக வேணும், இல்லை அவங்கள வந்து அவங்களால ஏதாச்சும் சைன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நடக்கணும், ஒரு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் இவங்களாம் பார்க்க போகிறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் வச்சுக்கிட்டு போனோன்னா நமக்கு நினைச்ச காரியம் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் உடனே நிறைவருங்க. சரிங்களா, இது வந்து இது நன்னாரி வேர் ஒன்று இருக்குங்க, அது வச்சும் சில விஷயங்கள் செய்யலாம். அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நன்னாரி செடி இருக்கு இல்லையா, அதை பொங்கல் இட்டு காப்பு கட்டி தூப தீபம்லாம் காட்டி சிசி வருகனே மோகி சோதிசன மோகி இந்த மந்திரத்தை உச்சரித்து தலையில் வைக்க மக்கள் உன் பேரில் மோகம் கொள்வார் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிற பதிவு எல்லாமே சித்தர்கள் அருளிய சில தந்திர முறைகள் தாங்க. இதை நம்ம நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் இன்னும் சில ரகசியங்களை பற்றி நம்ம சித்தர்கள் ரகசியம் பற்றி சொல்ல போகிறோம். அது வரைக்கும் இந்த நம்மளுடைய பழைய வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.